அனைவருக்கும் வணக்கம். இது ஜி கே சங்கர் மெயின் சீரியஸ். நான் ரேணுப்ரியன் ஈஸ்வரன். இலவச திட்டங்கள் நலத்திட்டங்களா அல்லது பண விரயமா என்பதை ஆய்வு செய்க. இந்த வடிவில் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்விக்கு என்ன மாதிரி ஆன்சர்ஸை, என்ன மாதிரியான கண்டென்ட்ஸை நம்ம டெலிவர் பண்ணலாம் என்பதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த க்வெஸ்சன் வந்து ஒரு 6 மார்க் டைப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப லிமிட்டடான பாயிண்ட்ஸ் தான் நம்ம எழுதுவோம். அந்த லிமிட்டடான பாயிண்ட்ஸில் இலவசங்களோட நன்மை தீமைகள் அது தொடர்பாக இருக்கக்கூடிய நெறிமுறைகள் அதை எப்படி சரி பண்ணுறது, மூன்று பாயிண்ட்ஸையும் சுருக்கமாக ஒவ்வொன்றுக்கும் மூணு பாயிண்ட்ஸை நம்ம எழுதணும். ஸோ அப்படி எழுதணுமா, ரொம்ப விரைவாக நம்ம முடிக்க முடியும். இது இல்லாமல் டோட்டலாக ஒரு கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிறது என்ன, இதை 12 மார்க் க்வெஸ்சனாக கேட்டால் நம்ம எந்த அளவுக்கு எழுதலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டென்ட்லாம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அப்போது இலவச நலத்திட்டங்கள், இலவசங்கள் நலத்திட்டங்களா அல்லது பண விரயமா என்பதை ஆய்வு செய்ய முடியும், அல்லது அந்த ஆய்வை பற்றி ஒரு ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏன் வந்து ஒரு லைம் லைட்டுக்கு வந்துச்சு என்பதை பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தில் இலவசங்கள் தொடர்பாக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. இலவச திட்டங்கள் மக்கள் பணத்தை விரயமாக்குகின்றன என்று தொடுக்கப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தது. அரசியல் கட்சிகளை இதில் நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டுள்ளது. அப்போ இலவசங்களை கட்டுப்படுத்துவதில் எங்களுடைய பங்கு இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஏன் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளது பார்த்திங்க, அதாவது ஒரு ஜனநாயகத்தின் 4 தூண்கள் என்று சொல்வார்கள். அதில் வந்து நிர்வாகம் சட்டம் நீதி அதுக்கப்புறம் பத்திரிகை அல்லது ஊடகம் என்று 4 இருக்கும். இந்த மீதி மூணு கான்ஸ்டிடியூஷனலாக நமக்கு இருக்குது. அதில் நீதித்துறை ஒரு பாகம் வகிக்கிறது. அதாவது இந்த நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அரசு அதை எடுத்துக்கூடிய கொள்கை முடிவுகளில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது. ஸோ அப்போது அந்த மாதிரி மக்கள் நலத்திட்டங்களை அவங்க வந்து கொண்டு வரும்போது இந்த திட்டங்கள் நலத்திட்டங்கள், இந்த திட்டங்கள் வந்து தேவையில்லாதவை என்று நாம் அறிவிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அப்போ இலவசங்களோட தன்மைகள் எப்படி இருக்கும், என்னென்ன வகைகளில் இலவசங்கள் இருக்கிறது என்று பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து மானியங்களை வழங்குதல். இப்போ மானியங்கள் வழங்குதல் என்ற அடிப்படையில் நாம் பார்க்கும்போது மக்கள் விலை உயர்ந்த, அதாவது ஒரு பொருளோட விலை உயர்ந்துக்கிட்டே இருக்கும்பொழுது அதை அவங்களால வாங்க முடியாது, அதற்காக அவங்களுக்கு வந்து மானியங்களை வழங்குதல். எடுத்துக்காட்டு வந்து உணவுப் பொருள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அரிசி கோதுமை போன்றவை ரேஷன் ஷாப்பில் போடுறாங்க. ரேஷன் ஷாப்பில் அது வந்து கிலோ 3 ரூபா, அரிசி 3 ரூபாய்க்கும் அது மாதிரி கோதுமை 2 ரூபாய்க்கும் வழங்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு இதையும் தள்ளுபடி செய்துவிட்டு இலவசமாகவே வழங்கிறது என்று நாம் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் மற்ற மாநிலங்களில் பார்த்திங்கன்னா இந்த 3 ரூபாய் 2 ரூபாய் அவர்கள் செலுத்தி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மீதி பணத்தை மானியமாக அரசே செலுத்தி விடுகிறது என்று சொல்லலாம். இதற்கு முன்னாடி கேஸ் மானியம் என்ற ஒரு முறையும் இருந்தது உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கலாம். அதுக்கடுத்தது இலவசமாக பொருட்களையே அழைத்தல், அதாவது டிவி, மிக்சி, கிரைண்டர், கால்நடைகள் போன்ற பொருட்களை மக்களுக்கே நேரடியாக அளிக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கடுத்தது இலவச சேவைகளை வழங்குதல். அந்த முகமுக்கியமாக சேவைகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மருத்துவம், கல்வி போன்ற விஷயங்கள் வந்து இருக்கும். அப்போ மருத்துவம், கல்வி போன்ற முக்கிய சேவைகளை மக்களுக்கு இலவசமாகவே கொடுக்கறது. அப்புறம் குறைந்த விலைகள் சேவைகளை வழங்குதல். குறைந்த விலைகளில் சேவைகள் எப்படி வழங்குதல் என்று பார்க்கும்போது அஃபோர்டபுள் ப்ரைஸ். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து அம்மா உணவகம் அம்மா குடிநீர் போன்ற திட்டங்கள் முன்னாடி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அஃபோர்டபுள் ரேட்டு, ரொம்ப குறைந்த விலையில் ஒரு சேவையை வந்து வழங்குறது. அப்புறம் பெண்கள் சார்ந்த இலவசங்கள், பெண்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபைடாக உயர்கல்வி உதவித்தொகை, அதுக்கப்புறம் வந்து பேருந்துகளில் இலவச பயணம் என்று பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து இருக்குது, பெண்கள் சார்ந்து இருக்குது. அதுக்கப்புறம் நிதி உதவி திட்டங்கள். நிதி உதவி திட்டம்னா என்ன அப்படின்னா டைரெக்டாக வந்து அவங்கக்கிட்ட பணத்தை வந்து செலுத்துதல் பயன்பாட்டுக்காக. எடுத்துக்காட்டு ஸ்காலர்ஷிப்ஸ். அப்போ ஸ்காலர்ஷிப்ஸ் என்று சொல்லும்போது கல்வி உதவித்தொகை வந்து மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதிலிருந்து ஆரம்பித்து தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களும், தொழிலை ஊக்குவிப்பதற்கும் பல்வேறு நிதி உதவி திட்டங்கள் வந்து செயல்பட்டு வருகிறது. இதெல்லாமே இலவசங்களின் தன்மைகளாக நம்ம அறிகிறோம். சரி, இந்த இலவசங்களா அல்லது நலத்திட்டங்களா என்ற விவாதத்தில் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் இது குறித்து தெளிவான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது 38 அடிப்படையில் சமூகம், நீதி, அரசியல், பொருளாதாரம் அடிப்படையில் சமத்துவமின்மையை குறைத்து சம வாய்ப்புகளை வழங்குதல் தான் ஒரு நல அரசுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை கொள்கை. இப்போ வெல்ஃபேர் பாலிட்டிக்ஸ் என்று சொன்னால்
நல அரசு என்று நம்ம குறிப்பிட்டோம் எனில் அது சமூகம் நீதி அரசியல் பொருளாதாரம் ஆகியவற்றிற்குரிய சமத்துவமின்மையை குறைத்து சம வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று நம்ம சொல்லலாம். அப்போது விதி 39 மக்களின் வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்துதல், மக்களின் வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்துதல் என்று நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்போது மக்கள் வாழ்வாதாரம் என்பது லைவ்லிஹுட் என்று நம்ம சொல்லலாம். இந்த 39 நிறைய கிளாஸஸ் இருக்குது, 39E 39F, குழந்தைகளுக்கு வாழ்வதற்கு உகந்த சூழலை அமைத்தல், சுரண்டலிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய வருமான வேறுபாட்டை குறைத்தல், செல்வ பரவலை சமமாக்குதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் 39 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 41 முதியோர், அதாவது விதி 41 முதியோர், நோய்வாய்ப்பட்டோர் மற்றும் வேலைவாய்ப்புகள் அற்றோர் போன்றவற்றவர்களுக்கு நிதியுதவி அளித்தல் என்று சொல்லலாம். அப்போ அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எல்லாமே எழுதணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அதில் சமூக கோட்பாடுகள்னு ஒரு சிலர் சொல்லியிருப்போம். அந்த சமூக கோட்பாடுகளை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண விருப்பப்பட்ட 3 பாயிண்ட் அந்த மாதிரி கூட நிறுத்திக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆர்டிகல் 42 மகப்பேறு சேவைகளை அளித்தல். மகப்பேறு சேவைகளை அளித்தல் என்று சொல்லும்போது தமிழ்நாடு பார்த்திங்கன்னா மகப்பேறுக்காக நிதியை வழங்குகிறது, அது இல்லாமல் ஊட்டச்சத்து பெட்டகத்தை வந்து வழங்குது என்பதெல்லாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் சிறிய சிறிய தேக்க நிலைகள் இருந்தாலும் அது ரொம்ப குறிப்பிட்டா சொல்லும்போது அது தேவைப்படுவதற்கு அல்லது எளிய விளிம்பு நிலை மக்களுக்கு சாதகமான திட்டங்களாகவே இருக்கிறது என்று சொல்லலாம். அதுக்கடுத்து குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் மற்றும் கல்வி அமைத்தல். 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் மற்றும் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி அளித்தல் போன்றவற்றை 46 சொல்லுது. விதி 46 பார்த்திங்க அப்படின்னா சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு மேன்மைப்படுத்துவதற்கான சிறப்பு திட்டங்களை கொண்டு வருதல் என்று சொல்லியிருப்பாங்க. இப்படி நம்ம அரசு நெறிமுறை கோட்பாடுகளை எக்கச்சக்கமாக சொல்லலாம். ஆனால் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேணும். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் நீதிமன்றத்தால் கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட இயலாது என்று சொல்லலாம். அப்போ நீதிமன்றங்கள் கட்டாயப்படுத்தி ஒரு அரசை இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்த வைக்க இயலாது என்று சொல்லலாம். ஏன்னா இது ஒரு அட்வைசரி பிரின்சிபல், இது ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு முறையாக தான் இருக்குமே ஒழிய அந்த நீதிமன்றங்கள் இதில் தலையிட்டு நீங்கள் இது இப்படி தான் செய்ய வேண்டும் என்று கூற இயலாது. ஸோ அப்போ அந்த ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ இலவச திட்டங்களுடைய நன்மைகளை வந்து பார்க்கலாம். இலவச திட்டங்களின் நன்மைகள் மனித வள மேம்பாட்டில் பங்காற்றுகிறது. மனித வள மேம்பாடு என்று நம்ம சொல்லும்போது எடுத்துக்காட்டு மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் தொடர்பாகக்கூடிய பள்ளிகளில் வழங்கக்கூடிய இலவச திட்டங்களாக இருக்கட்டும், கல்லூரிகளில் வழங்கக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும், இதன் காரணமாக குழந்தைகளுடைய இந்த உணவூட்டம், குழந்தைகளுடைய வாழ்நாள் அதிகரிப்பு, குழந்தைகளுடைய மனித வளம் அதிகரிப்பு போன்றவை நிகழ்கிறது. அப்போ மனித வளத்தை மேம்படுத்தக்கூடிய வேலைகளை இது வந்து செய்து, இது ரொம்ப மைக்ரோவாக இருக்கும். அப்படி உள்ளார்ந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் தெரியும், மேலோட்டமாக நம்ம அதை வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. நெக்ஸ்ட்டு சமூக மேம்பாட்டில் முக்கிய செயல்பாடுகளை கொண்டுள்ளது. அப்போ சமூக மேம்பாட்டில் முக்கிய செயல்பாடுகளை வந்து கொண்டு வருது என்று சொல்லலாம். அப்போ சமூக மேம்பாடு எதை அடிப்படையாக கொண்டது? சமூக நீதியை அடிப்படையாக கொண்டது. சமூக நீதினா என்ன அப்படின்னா, மக்களுக்கு யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அந்த தேவை இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமான அரசின் சேவைகளை கொண்டு போய் சேர்க்குதல் என்று சொல்லலாம். ஸோ அந்த விஷயங்களில் டார்கெட்டடாக போகிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்வான திருமண நிதியுதவி திட்டங்கள். திருமண நிதியுதவி திட்டங்களில் பெண்கள் வந்து விதவை தாயின் பெண்களாக இருக்கட்டும், மறுமணமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான முக்கியமான சூழலில் அரசு நிதியுதவியை கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு பொருளாதார மேம்பாட்டை உறுதி செய்கின்றன. பொருளாதார மேம்பாட்டை உறுதி செய்கிறதுனா என்ன மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேளாண் மக்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கறதோ சரி, நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வந்து கொடுக்கறதோ சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக இருக்குது. அந்த அடிஷ்னல் சப்போர்ட் காரணமாக அவர்கள் தங்களுடைய பொருளாதார ரீதியிலான மேம்பாட்டை உறுதி செய்து கொள்ள இயல்கிறது என்று சொல்லலாம். அப்போ சிறிய சிறிய கிராமங்களில் இருக்கக்கூடிய நெசவாளர்களாக இருக்கட்டும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய வேளாண் மக்களாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய அந்த இலவச மின்சாரம் என்பது அவங்களுடைய பொருளாதார மேம்பாட்டை அதிகரிக்கிறது, அவங்களுக்கு வழங்கக்கூடிய சப்சிடீஸ். ஸோ அந்த சப்சிடீஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வறுமை ஒழிப்பில் செயலாற்றுகிறது. நம்ம சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று நம்ம படிப்போம், நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் என்று நம்ம படிப்போம். அதில்
முதல் கோலாகவே இருக்கிறது வந்து வறுமை ஒழிப்பு, நோ பாவர்ட்டி என்று சொல்லுவோம். ரெண்டாவது வந்து நோ ஹங்கிரினஸ். இந்த நோ பாவர்ட்டியில் தமிழ்நாடு வந்து முதலிடம் பிடித்திருக்கிறது. தற்போது நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கக்கூடிய சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பார்த்தினா அறிக்கையில் அது மாதிரி பட்டினி குறியீட்டில் கேரளா வந்து முன்னிலையில் இருக்குது என்று சொல்லலாம். இந்த மாதிரி தென்னிந்திய மாநிலங்கள் முன்னிலையில் இருக்கிறது காரணம் அவங்களுடைய இலவச திட்டங்களின் நடைமுறை எஃபிசியன்சியும் சிறப்பாக இருக்குது. அப்போ இலவச திட்டங்களை எஃபிசியண்டாக நம்ம நடைமுறைப்படுத்தினா கட்டாயம் வறுமையை ஒழிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சமூக நீதியை மேம்படுத்தல், வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், சோசியல் ஜஸ்டிஸ் அண்டு குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துதல் என்று நாம் சொல்லலாம். இப்போ வாழ்க்கை தரம்னு எடுத்துகிட்டோமா, டிவி, மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸை வந்து இலவசமாக கொடுத்தாங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் மக்கள் அதை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ டிவி இல்லாத வீடு என்பது இல்லாமல் போணுச்சு, லேப்டாப் இல்லாத வீடு என்பது குறைஞ்சிக்கிட்டே போணுச்சு. அப்போது மக்களுக்கு இந்த ஆக்சசபிலிட்டிலாம் கிடைக்கும்போது நிறைய விழிப்புணர்வு கிடைக்குது, அவங்க தங்களை மேன்மைப்படுத்துவதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, சமூக நீதி அடிப்படையில் அனைவருக்கும் சமமான ஒரு மிக முக்கியமான ஒரு சேவையை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுச்சு என்று சொல்லலாம். தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக பெர் காப்பிட்டா இன்கம் என்று சொல்லக்கூடிய தல வருமானத்தை கொண்டிருக்கின்றன என்று நாம் சொல்லலாம். அப்போ கிராஜுவலாக இந்த மாதிரியான மாநிலங்கள் வந்து முன்னேறி கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் பெண்கள் மேம்பாட்டை உறுதி செய்தல், பெண்கள் மேம்பாட்டை வந்து உறுதி செய்கிறோம். பெண்கள் மேம்பாட்டுன்னு நம்ம சொல்லும்போது பெண்களுக்குன்னு நிதி உதவியாக இருக்கட்டும், செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்று சொல்லக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான பல்வேறு விஷயங்கள் வந்து இங்கே நடைமுறையில் உள்ளது. சமூக சமத்துவமின்மையை குறைத்தல், இந்த மாதிரி நலத்திட்டங்களை சரியாக கொண்டு போய் சேர்க்கும்போது சமூக சமத்துவமின்மை என்பது குறைகிறது என்று நாம் சொல்லலாம். எடுத்துக்காட்டு, இலவச உணவுப் பொருட்கள் வழங்குவதன் காரணமாக மக்கள் உணவுக்காக ஒரு இடத்தை நாடி செல்ல வேண்டிய தேவை வந்து குறைகிறது என்று நாம் சொல்லலாம். அப்போ வறுமையும் குறைவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. நிலையான நீடித்த மேம்பாட்டு இலக்குகளை அடைதல் என்று சொல்லலாம். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று சொல்லும்போது சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. வறுமை ஒழிப்பு, பட்டினி குறியீடு, சுகாதாரம், நல்ல கல்வி அளித்தல், இந்த மாதிரி பல்வேறு கோல்ஸ் வந்து 17 கோல்ஸ் வந்திருக்கும், 17 இலக்குகள் இருக்கும். அதை அடைவதற்கு, விரைவாக அடைவதற்கு இதுவும் ஒரு பயனை தருகிறது. மக்கள் நலன் பேணும் சிந்தனைகள் அதிகரிக்கும், ரொம்ப முக்கியமானது. அதாவது வெல்ஃபேர் பாலிட்டிக்ஸ், மக்கள் நலன், மக்கள் நலன்களை அடிப்படையாக கொண்ட ஒரு அரசு, அரசுடைய சிந்தனைகள் செயல்படும் என்று நம்ம சொல்லலாம். ஸோ அப்போது தாலிக்கு தங்கம்னு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. தாலிக்கு தங்கம் என்ற ஒரு ஸ்கீமை மாற்றுவதற்கு நாம் உயர்கல்வி திட்டமாக அதை வந்து நம்ம மாற்றணும். அப்போ அரசு பள்ளியில் பயின்ற பெண் குழந்தைகள் உயர்கல்விக்கு போகும் பொழுது மாதம் 1000 ரூபாய் இந்த உயர்கல்வி உதவித்தொகை என்பது வழங்கப்படுகிறது. அப்போ இது மக்கள் நலன் பேணும் சிந்தனையாகவே செயல்படுகிறது என்று சொல்லலாம். அதுக்கடுத்து ஒருங்கிணைந்த உள்ளார்ந்த வளர்ச்சியை அடைதல், இன்க்ளூசிவ் குரோத், எல்லா தரப்பினரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி தான் நிலையான வளர்ச்சியாக இருக்கும். ஸோ அப்போது ஒருங்கிணைந்த உள்ளார்ந்த வளர்ச்சியை வந்து ஏற்படுத்துவதில் இலவச திட்டங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன என்று நம்ம சொல்லலாம். இது எல்லாமே இலவச திட்டங்களோட பாசிட்டிவான சைடு. இலவச திட்டங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, எப்படி தமிழ்நாடு அரசு செயல்படுத்துது என்பதையும் நாம் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசும் அதோடைய திட்டங்களும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கல்வித்துறையில் பார்க்கும்போது மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், இலவச மடிக்கணினி திட்டம், இலவச மிதிவண்டிகள் திட்டம், இலவச சீருடைகள், புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், காலணிகள் போன்ற திட்டங்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு நிதி உதவி, கல்வி உதவித்தொகை வழங்குதல், பெண்கள் உயர்கல்வி உதவித்தொகை போன்றவற்றை வழங்குகிறது. அப்போது இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்கிறது. அப்போது இது ஒவ்வொன்றும் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். மதிய உணவு திட்டம் குழந்தைகளோட நியூட்ரிஷன் என்ற ஊட்டச்சத்தை அதிகரிக்கிறது. காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்புக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தற்போது ஆரம்பித்திருக்கிறது, அது இன்னும் குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை நிறைவு செய்யும். இலவச மடிக்கணினி திட்டம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. மிதிவண்டிகள் பள்ளி சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்கிறது. சீருடைகள், புத்தகங்கள், காலணிகள், அதே மாதிரி நோட்டு புத்தகங்கள் ஆகியவை கல்விக்கு பெற்றோர்கள் செலவு செய்யும் தொகையை குறைத்து எளிமையாக குழந்தைகளை பள்ளிக்கு வர வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான
சேவைகளாக இருக்கிறது. இப்போ இந்த புத்தகங்களை எடுத்துகிட்டு இருக்கும்போது அரசு பள்ளிகளுக்கு மட்டும் இலவச புத்தகங்கள் கொடுத்துட்டு இருந்த நிலைமை மாறி தனியார் பள்ளிகளில் தமிழ் வழியில் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கும் இலவச புத்தகங்கள் வழங்கப்படும் என்று கடந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொல்லலாம். அப்போ முதல் தலைமுறை பட்டதாரி முதல்ல ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னு மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்னு அதை வந்து மாற்றிட்டாங்க. அப்போ முதல் தலைமையில் இருக்கிற அத்தனை பட்டதாரிகளும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். கல்வி உதவித்தொகை மற்றும் பெண்கள் உயர்கல்வி உதவித்தொகை, அரசு பள்ளியில் படித்த நபர்களோட உயர்கல்வி உதவித்தொகை என்று சொல்லலாம். அதாவது அரசு பெண்கள் உயர்கல்வி போகும்போது அரசு பள்ளியில் படிக்கும்போது அவங்களை 1000 ரூபா கொடுக்குற அசிஸ்டன்ட் ஒரு தனி திட்டமாக இருக்குது. அது இல்லாமல் அரசு பள்ளியில் படித்து ஐஐடி மாதிரியான நிறுவனங்களில் அவங்க செலக்ட் ஆகும்போது அவங்களுக்கான முழு கல்வி செலவை அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றத்தில் மகப்பேறு ஊட்டச்சத்து பெட்டகம், மகப்பேறு நிதி உதவி, இலவச பேருந்து பயணம், இருசக்கர வாகன மானியம், திருமண உதவித்தொகை திட்டங்கள், செல்வமக சேர்ப்பு திட்டத்தில் அதிக வட்டியில் கொடுக்கறது, அது இல்லாமல் பெண் குழந்தைகளுக்குன்னு தனி ஒரு சேமிப்பு திட்டங்களை உருவாக்குதல், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான மானியம் வழங்குதல் போன்றவை எல்லாமே பெண்கள் முன்னேற்றம் தொடர்பாக இருக்கிறது. இப்போ இந்த இலவச பேருந்து பயணம் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த சூழலில் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது, இது ஊரகத்திற்கு அதிக நன்மை பார்க்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு செல்லும் பெண்கள் இதை பயன்படுத்துவதன் போது அவர்களுக்கு ஒரு சேமிப்பு ஏற்படுகிறது, அது அவங்க குடும்பத்துக்கான ஒரு நிதி உதவியாகவே காணப்படுகிறது என்று சொல்லலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்கள் முன்னேற்றம் தொடர்பாக இருக்கக்கூடியவை என்று நம்ம சொல்கிறோம். அதற்கடுத்து வேளாண்மையில் பார்த்திங்கன்னா வேளாண் கடன்களை வந்து தள்ளுபடி செய்தல், பயிர்கடனை வந்து தள்ளுபடி செய்தல், அது மட்டும் இல்லாமல் நகை கடனை தள்ளுபடி செய்தல், இலவச மின்சாரம், உரமானியங்கள், பயிர் காப்பீட்டு திட்டங்கள் மற்றும் நிதி திட்டங்கள் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இயர்லி 6000 என்ற ஒரு திட்டம் வந்து மத்திய அரசு வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான திட்டங்கள் வேளாண்மையை மேம்படுத்துவதற்கு இருக்கிறது. புதிய தொழில்நுட்பங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஷிப்பும் இருக்குது, புதிய கருவிகள் வாங்கும்போது நிறைய மானியங்கள் வந்து வழங்குகிறார்கள் வேளாண் துறையில் என்று நாம் பார்க்குறோம். ஸோ இதற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து சுகாதாரம், சுகாதாரத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கொரோனா காலகட்டங்களில் இலவச தடுப்பூசி வழங்கியது, போலியோ உட்பட இதர தடுப்பூசிகளை வழங்குவது, மருத்துவ காப்பீட்டை வழங்குதல், மானிய விலையில் மருந்தகங்கள் போன்றவை சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டங்களாக இருக்கிறது என்று நம்ம சொல்லலாம். இதில் நீங்கள் நல்லா கவனிங்க, நமக்கு வந்து ஜிஹெச் இருக்குது, அதாவது அரசு மருத்துவமனைகள் வந்து இருக்கிறது. அந்த அரசு மருத்துவமனைகள் முழுவதும் இலவசமான சேவைகளை தான் வழங்குகிறது என்பதை நமக்கு நல்லாவே தெரியும். அது குறிப்பாக காச நோய் ஒழிப்பாக இருக்கட்டும், திட்டமிடப்பட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கும், அது எல்லாமே ஹெச்ஐவி தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு சேவைகளை வழங்குதல், அதையும் தாண்டி அப்பப்போ அரசு ஒரு சில மெஷர்ஸ் எடுக்கும், அதை பற்றி நான் அந்த இடத்துல சொல்லியிருக்கேன். கொரோனா இலவச தடுப்பூசி திட்டங்கள், போலியோ உட்பட இதர தடுப்பூசிகளை எல்லாத்தையும் வழங்குதல், அது மட்டும் கிராமங்கள் கிராமங்களாக குழந்தைகளுக்கு வந்து தடுப்பூசிகளை கொண்டு போய் சேர்த்தல், மருத்துவ காப்பீட்டு வசதியை வந்து ஏற்படுத்துதல், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் அடிப்படையில் நமக்கு அந்த ஒரு மருத்துவ காப்பீட்டு வசதியை ஏற்படுத்துகிறோம், அதுக்கப்புறம் ஆயுஷ்மான் பாரத்தில் அதை சப்சிடைஸ் பண்ணதெல்லாம் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம், மானிய விலையில் மருந்தகங்கள், அதாவது ஆல்ரெடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மருந்துகள் இலவசம், எனினும் இந்த மானிய விலை மருந்தகங்களும் தோற்றுவிக்கப்பட்டன என்று சொல்லலாம். இதெல்லாம் சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான நடவடிக்கைகள். அதற்கடுத்து சமூக நலன், சமூக நலன் என்று சொல்லும்போது ஒட்டுமொத்த நலனை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இலவச வண்ண தொலைக்காட்சி என்று வழங்கப்பட்டது, இலவச வண்ண தொலைக்காட்சி ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஒரு வண்ண தொலைக்காட்சி வந்து போய் சேர்ந்தது. அப்போ கிராமங்களில் அனைவரும் அந்த தொலைக்காட்சி இல்லாத வீடுகள் என்ற ஒரு சூழல் வந்து மாறியது என்று சொல்லலாம். ஸோ அப்போ அது ஒரு முக்கியமானது இருந்துச்சு. அந்த தொலைக்காட்சிகள் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கட்டும், உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களை மக்கள் வந்து தெரிந்து கொள்ள ஏதுவாக இருந்தது என்று நம்ம சொல்லலாம். அப்போ இது ஒரு வண்ண தொலைக்காட்சிங்கிறது ஒரு இலவச திட்டங்கிற மாதிரி பார்க்காம அவங்க உலகத்தோட தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இதை நாம் பார்க்க முடிந்தது. எடுத்துக்காட்டு, ஒரு குடியரசு தினம் இருக்கிறதுனா அப்போ குடியரசுத் தலைவர் உரையாற்றும் பொழுது மக்கள் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சுதந்திர தின உரையாக இருக்கட்டும், அரசின் முக்கிய சட்டங்கள் திட்டங்கள் குறித்த விளக்கங்களாக இருக்கட்டும், செய்திகளாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த இலவச வண்ண தொலைக்காட்சி வந்ததுக்கு அப்புறம் அதிக மக்களால் வந்து கொண்டு போய் அதையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க இயந்தது என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் மின்விசிறி
கிரைண்டர், மாவரைக்கும் இயந்திரம், அந்த மிக்சி கிரைண்டர் போன்ற திட்டங்கள் வந்து வழங்கப்பட்டது. இது பெண்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பளுக்களை வந்து குறைத்தது என்று சொல்லலாம். இப்போ சமையல்னால் பெண்கள் மட்டும்தான் செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எனினும் நம்மளது பேட்ரியாட்டிக்கல் சொசைட்டியாக இருக்கிறதுனால, தந்தை வழி சமூகம் என்று இருக்கிறதுனால, பெரும்பான்மையான பெண்கள் வந்து இல்லத்தை பராமரிக்கும் பணிகளில் ஈடுபடுறாங்க. அவங்க மிகப்பெரிய சிரமங்களை வந்து சந்திக்கிறாங்க. கிராமப்புற பெண்கள் குறிப்பாக பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய வேலைகளை எளிதாக்குவதற்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இலவச சமையல் எரிவாயு அடுப்புகள் என்று சொல்லலாம். அதாவது பெண்களுக்கு வந்து காச நோய் ஏற்படுவதாக இருக்கட்டும், அது இல்லாமல் அவர்களுக்கு சுவாச பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமாக விறகு அடுப்புகளை அதிகமாக பயன்படுத்துவது என்று போன்ற ஒரு சில அறிக்கைகள் வந்து வெளியானுச்சு. ஸோ அப்போ இந்த சமையல் இலவச கேஸ் சிலிண்டர் ஸ்கீம் வந்தது, அது இல்லாமல் வந்து நேஷனல் லெவல்லையும் நிறைய ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணதன் காரணமாக இந்த தன்மைகள் வந்து குறைந்திருக்கிறது. அப்போ பெண்களுக்கு மறைமுகமாக ஒரு ஒரு சப்போர்ட்டாக இது இருந்துச்சு என்று சொல்லலாம். இலவச கால்நடைகள் ரொம்ப முக்கியம். கால்நடை வளர்த்தல் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அரசு நெறிமுறை கோட்பாடுகளிலே சொல்லியிருக்காங்க, வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்புகள் என்பதை அரசு வந்து ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இலவச மாடுகள், ஆடுகள், கோழி குஞ்சுகள் போன்றவற்றை வந்து கொடுக்கும் திட்டங்கள் வந்து கிராமப்புற மக்கள், ஊரக மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருந்தது. இலவச மின்சாரம், ஒவ்வொரு வீடுகளுக்கும் முதல் 100 யூனிட் இலவச மின்சாரத்தை தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது. நெசவாளர்களுக்கு 750 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரத்தை வழங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரத்தை வழங்கியிருக்கிறது என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த இலவச மின்சாரங்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கிறது என்று சொல்லலாம். இப்போ நெசவாளர்களுக்கு 750 யூனிட் அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னா, அது ஒரு இலவச மின்சாரமாக அவருக்கு போய் சேர்ந்து விடுகிறது. அதன் காரணமாக இதோடைய மதிப்பு 2 மாதத்திற்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே வந்து அதோடைய மதிப்பு வந்து இருக்கும். அந்த பணத்தை வந்து நெசவாளர்களுக்கு மீதம் செய்து கொடுப்பதன் காரணமாக அவர்களுடைய பொருளாதார ரீதியிலான முன்னேற்றம் வந்து அதிகரிக்கும் என்று சொல்லலாம். இல்லங்களுக்குமே அது மாதிரி தான். 100 ரூபாய் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு அமௌண்ட்டாக கூட இருக்குது. ஏழ்மையான குடும்ப மக்களுக்கு வந்து அவர்களுடைய மின்சார கட்டணம் வராமல் இருக்கிறது பெரும் உதவியாக இருக்கிறது. அம்மா உணவகங்கள், அம்மா உணவகங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறப்பான திட்டமாக இருந்தது. அது அனைத்து மாவட்டங்கள்லேயும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்கள் உணவு பெறுவதற்கு வசதியான ஒரு திட்டமாக இருந்தது என்று நம்ம சொல்லலாம். மாற்றுத்திறனாளிகளுடைய நலன்களுக்காக பல்வேறு விஷயங்களை செய்தல், அதாவது அவங்க மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும் அல்லது மற்ற மாற்றுத்திறன் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கும் செப்பரேட்டரான ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து பல்வேறு முன்னெடுப்புகள் வந்து செய்யப்படுகிறது. முதியோர் உதவித்தொகை ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. முதியோர் பராமரிப்பு சட்டம் 2007 அதெல்லாம் பார்க்குறோம். அது வந்து அதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எனினும் அரசு சார்பில் அவங்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுப்பது என்பது அரசின் கடமையாகவே இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். அப்போ இலவசங்கள் வந்து தீமைகளை ஏற்படுத்துகிறது, பெரும்பான்மையாக தீமைகளை தான் ஏற்படுத்துகிறது என்று பொதுவான மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அப்போ அந்த தீமைகள் என்ன என்பதை வந்து பார்க்கலாம். அதாவது மாநில அரசுகளுடைய கடன் சுமை வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மாநில அரசுகளுடைய கடன் சுமை வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நிதி பற்றாக்குறை பார்த்திங்கன்னா அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கடன் சுமைகள் வந்து அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிதி பற்றாக்குறை வந்து அதிகரித்து கொண்டே போகிறது. நேர்மையான நியாயமான தேர்தல் நடத்துவதில் சிரமம் ஏற்படுகிறது என்று சொல்லலாம். அதாவது மாநில அரசுகளின் கடன் சுமை வந்து அதிகரிக்கிறதுனா இந்த இலவச திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதன் காரணமாக கடன் அதிகரித்து கொண்டே போகிறது. அது மட்டும் இல்லாமல் வரவுக்கும் செலவிற்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். மூணாவது, நேர்மையான நியாயமான தேர்தல் நடத்துவதில் சிரமங்கள் இருக்கிறது என்று சொல்லுவாங்க. லெவல் ஃப்ளையிங் ஃபீல்டு என்று சொல்லுவார்கள். லெவல் ஃப்ளையிங் ஃபீல்டு என்று நம்ம சொல்லக்கூடியது எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு தளம் இல்லாத சூழல் வந்து ஏற்படுகிறது என்று நான் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்ததாக வாக்குகளை கவர்வதற்காக மோசமான திட்டங்களை வந்து பதிவு செய்தல், அதாவது சாத்தியமே இல்லாத ஒரு சில திட்டங்களை வந்து அரசியல்வாதிகள் தங்களுடைய வாக்குகளை பெறுவது நோக்கமாக கொண்டு அவர்கள் வந்து அறிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடன் வழங்கீட்டு முறையில் ஒரு தேக்க நிலையே ஏற்படுகிறது. எப்படியும் இவர்கள் வந்து கடனை வந்து தள்ளுபடி செய்வார்கள் என்ற எண்ணம் இயல்பாகவே மக்களுக்கு வந்து வருவதனால் அவர்கள் கடனை செலுத்துவதை நிறுத்தி வைத்து விடுகிறார்கள் என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அப்போது இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. மக்களுக்கு கடன் வழங்கும் பொழுது அவர்கள் திருப்பி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் வந்து குறைவாகி கொண்டே போகிறது. ஒரு தரப்பின் நன்மைக்காக மற்றொரு தரப்பினர் பாதிக்கப்படுகிறார். அதாவது காம்படிட்டிவ்னஸ் என்று நம்ம சொல்லுவோம். அப்போ இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக இருக்கக்கூடிய, தொழில்துறை ஓரியன்டாக இருக்கக்கூடிய விஷயங்களில் பார்க்கும்போது இந்த இலவச திட்டங்களால் தொழில்துறையினர் வந்து பெரும்பான்மையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று நம்ம சொல்லலாம். அப்போது
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லேப்டாப் ஸ்கீமாக இருக்கட்டும் அல்லது இந்த மிக்சி கிரைண்டர் ஸ்கீமாக இருக்கட்டும், அதனால் மார்க்கெட்டில் காம்படிட்டிவ்னஸில் ஒரு சில தரப்பினர் வந்து பாதிக்கப்பட்டார்கள் என்று நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் நேர்மையற்ற இலவச அறிவிப்புகள் மக்களை குழப்புகின்றன என்று நம்ம சொல்லலாம். அப்போ அந்த தேர்தல் காலகட்டங்களில் அவங்களுடைய மனசில் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துகிறது, அதன் காரணமாக வாக்குகள் திசை மாறி போய் விடுகின்றன, இது ஜனநாயகத்திற்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமே கிடையாது என்று நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். இதற்கு அடுத்தது வந்து நிதி பற்றாக்குறை காரணமாக திட்டங்களை கைவிடும் நிலை ஏற்படுகிறது. அப்போது ஒரு திட்டத்தை தொடர்ந்து கொண்டே வந்துவிட்டு இதற்கப்புறம் இந்த திட்டத்தை நம்மளால் கொண்டு போக முடியாது என்ற சூழலில் அந்த திட்டத்தை வந்து டிராப் பண்ணுறாங்க. அது மக்களிடையே எதிர்ப்பையும் சம்பாதித்து கொண்டு சொல்கிறார்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் குறைபாடு ஏற்படும். அப்போ பொருட்கள் வந்து அதிகமாக வீணாக்கப்படுதல். இப்போ இலவசமாக ஒரு பொருளை வந்து கொடுக்கும் பொழுது அந்த பொருட்களை வந்து மக்கள் வந்து வீணாக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லலாம். அதாவது இலவச மின்சாரம் வந்து வேளாண் விவசாயிகளுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க அதை லிமிட்லெஸ்ஸாக பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் வந்து சுற்றுச்சூழல் என்றால் பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொல்லலாம். அப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஒரு பாதிப்பு ஏற்படுது என்று நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு எடுத்துக்கிட்டோமா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் எல்லாமே தெர்மல் தான் அதிகமாக நம்ம சார்ந்துருக்கிறோம். அப்போ எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்ணுறது காரணமாக அந்த அனல் மின்சாரமும் வேஸ்ட் ஆகுது, அதன் காரணமாக சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது. இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச ஸ்கூட்டி அல்லது ஸ்கூட்டிக்கு மானியம் வந்து கொடுத்தாங்க. இதனால் ஸ்கூட்டி வாங்குவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரித்தது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சது என்று நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டி என்பதில் இவங்க மானியமாக கொடுக்கப்பட்டது வந்து அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கிடையாது, காமனாக எல்லா வெஹிக்கிளுக்கும் கொடுத்தாங்க. அதனால் ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிறது குறைவு ஏற்பட்டுச்சு என்று நம்ம சொல்லலாம். பேரியல் பொருளாதாரத்தில் பாதிப்புகள், அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த உலக அந்த பொருளாதார மன்றம், வேர்ல்டு ட்ரேடு டபிள்யூடிஓ என்று சொல்லும் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இந்த சப்சிடீஸு இலவச திட்டங்களுக்கு நிறைய எதிர்ப்புகளை தொடர்ச்சியாக தெரிவித்து கொண்டு வருகிறது என்று சொல்லலாம். அப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க காம்படிட்டிவ்னஸ் ஏற்படுத்த முடியாது, தொழில் செய்வதற்கு உகந்த சூழல்லாம் இருக்காது என்று அவர்கள் வந்து கருதுகிறார்கள் என்பதை குறிப்பிடுறோம். இதற்கு அடுத்ததாக பரிந்துரைகள் அடிப்படையில் பார்க்கும்போது என்னென்ன பரிந்துரைகளை கொடுப்பாங்க என்பதையும் நம்ம கவனிக்கலாம். இந்த பரிந்துரைகள் பார்த்திங்கன்னா பொருளாதார விளைவுகளை உணர்ந்து இலவச திட்டங்களை அறிவித்தல், பொருளாதார அதாவது என்ன விளைவு ஏற்படும், எப்படி வந்து அது வந்து ஒரு இம்பேக்டை கொடுக்கும் என்பதை அறிந்து தான் நீங்கள் இலவச திட்டங்களை வந்து அறிவிக்க வேண்டும் என்று நம்ம சொல்லலாம். அப்போ இலவசங்களின் தேவைகள் குறித்து ஆய்வு செய்து பின்னர் நடைமுறைப்படுத்த வேண்டும். இலவசங்களின் தேவைகள் அந்த இடத்துல முக்கியமான தேவை ஏதாவது இருக்கா, அதோடைய விளைவு என்ன, இதெல்லாத்தையும் ஒரு குழு வைத்து ஆய்வு செய்து அந்த குழுவின் பரிந்துரைகள் அடிப்படையில் இவங்க நடைமுறைப்படுத்தலாம். மானியங்கள் மற்றும் இலவசங்களை பிரித்து முன்னிலைப்படுத்தல், மானியங்கள் மற்றும் இலவசங்கள் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறது, எது எந்த நேரத்தில் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களை வந்து இது வந்து அனாலிசிஸ் பண்ணுது என்று நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். அதற்கு அடுத்ததாக நலத்திட்டங்கள் மற்றும் இலவசங்கள் ஆகியவற்றுக்கு இடையிலான எல்லையை வந்து வரையறை செய்தல், அது கரெக்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷனை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிவிட்டு எது ரொம்ப முக்கியமானது என்பதையும் நம்ம முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள். டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு கூட்டாட்சி, மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒரு கூட்டுறவு கூட்டாட்சியை நம்ம ஏற்படுத்துவதன் வாயிலாக தேசிய அளவிலான ஒரு அஜெண்டாவை உருவாக்கணும், செயல் திட்டங்களை உருவாக்கி இந்த இலவச திட்டங்களை நடைமுறைப்படுத்தலாம். மானியம் அளவு வழங்குவதாக இருக்கட்டும் அல்லது இலவச திட்டங்களை வழங்குவதாக இருக்கட்டும். அப்போது ஒரு இலவச திட்டங்களை அறிவிப்பதற்கு முன்னாடி இரண்டு அரசுகளும் கலந்து பேசி அவங்க வந்து ஒரு ஒரு இலவச திட்டத்தையோ அல்லது வெல்ஃபேர் ஸ்கீமையோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது என்பது பெரிய பலன்களை வந்து கொடுக்கும் என்று நம்ம சொல்லலாம். இதற்கு அடுத்தது தேர்தல் ஆணையத்தின் நடத்தை விதிகளை கடுமையாக மாற்றுறது. அப்போது தேர்தல் ஆணையத்தின் நடத்தை விதிகளை கடுமையாக்குதல், கோட் ஆஃப் கண்டக்ட் என்று சொல்வார்கள். அப்போது அன்ஃபேர் எலெக்ஷன் நடக்காமல் தேர்தல் ஆணையம் தான் பாதுகாக்கணும். அப்போது விரும்பிய வகையிலெல்லாம் இலவசங்களை வந்து கொடுக்க முடியாது என்ற ஒரு சில கட்டுப்பாடுகளை வந்து ஏற்படுத்துவதே இதற்கு வந்து தீர்வாக அமையும் என்று சொல்லலாம். அப்போ முடிவுரையாக நம்ம இதற்கு பார்க்கும் பொழுது இலவசங்கள் மற்றும் தேர்தலுக்கு முந்தைய வாக்குறுதிகள் இலவசங்கள் மற்றும் தேர்தலுக்கு முந்தைய வாக்குறுதிகள் ஆகியவற்றில் இருந்து நலத்திட்டங்களை பிரிக்கும் நடவடிக்கைகள், பொருளாதார ரீதியான பொறுப்பு மற்றும் விவேகமான அணுகுமுறை போன்ற கட்டுப்பாடுகள் குறித்த தீர்க்கமான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிடலாம். அதாவது இலவசங்கள், தேர்தலுக்கு முந்தைய வாக்குறுதிகள்,
இந்த ரெண்டுக்கும் ஆகியவற்றிலிருந்து நலத்திட்டங்களை நம்ம பிரித்து பார்க்கும் நடவடிக்கைகள் நமக்கு வேணும். அப்போ இலவசங்கள் என்பது என்ன, நலத்திட்டங்கள் என்பது என்ன என்பதை பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியிலான பொறுப்புணர்வு மற்றும் விவேகமான அணுகுமுறை போன்ற கட்டுப்பாடுகள் குறித்த தீர்க்கமான சட்டங்களை நம்ம இயற்ற வேண்டும் என்று நம்ம சொல்லலாம். ஸோ அப்போது இந்த அடுத்து பொறுப்புணர்வு மற்றும் விவேகமான அணுகுமுறை குறித்த கட்டுப்பாடுகள், சரிங்களா, இது எல்லாத்தையும் குறித்து தீர்க்கமான ஒரு சட்டங்களை ஏற்றுவதன் மூலம் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இலவசங்கள் குறித்த ஒரு முடிவுக்கு வரலாம். அப்போ இலவசங்கள் என்பது ஒட்டுமொத்தமாகவே தீமையானவை கிடையாது, அதில் பாசிட்டிவ் சைட்ஸு நிறைய இருக்குது. அந்த பாசிட்டிவ் சைட்ஸை முன்னிலைப்படுத்தி நம்ம மேன்மைக்கு கொண்டு வர வேண்டும். அரசியல் செய்வதற்காக போகிற போக்கில், அதாவது ஒரு ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு பின்னர் வந்து நிறைவேற்றாமல் அதை வந்து அரசியல்வாதிகள் திணறி கொண்டிருக்கக்கூடிய சூழல்களை நம்ம பார்க்குறோம். அப்போது இலவசங்களை வைத்து அரசியல் செய்யக்கூடாது, இலவசங்களை வைத்து நலத்திட்டங்களை செய்வதற்கான முறைகளை, அணுகுமுறைகளை அதிகரிப்பதில் என்பது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லலாம். இதுதான் நம்ம இன்றைக்கி இலவசங்கள் குறித்த ஒரு டாப்பிக்காக நம்ம பார்த்துருக்கிறது. அப்போது இலவசங்கள் வந்து நலத்திட்டங்களா பணவிரயமா என்று கேட்டால் கண்டிப்பாக பணவிரயம் கிடையாது. இலவசங்கள் என்பது பெரும்பான்மையாக நலத்திட்டங்கள் தான். அதற்கு எடுத்துக்காட்டு தமிழ்நாடே ஒரு முக்கியமான ஒரு மாநிலமாக காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட முக்கியமான இலவச நலத்திட்டங்கள் காரணமாக பல்வேறு ரீதியிலான மேன்மைகளை நாம் அடைந்துள்ளோம், ஒருங்கிணைந்த வளர்ச்சியை அடைந்துள்ளோம் என்பது நம்ம சொல்லலாம். பணவிரயம் என்ற இடத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், எந்த இடங்களில் பணம் விரயம் ஆகிறது, எந்த அளவுக்கு ஒரு மோசமான திட்டத்தை அறிவித்து குறுகிய கால பலன்களை அரசியல்வாதிகள் பெறுகிறார்கள், அதை மட்டும் கண்டுபிடிச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியது ஒரு கடமையாக இருக்கிறது. இதற்கான சிறப்பு சட்டங்களை இயற்றும் பொழுதுதான் அதற்கான நடைமுறைகளை நாம் எளிதாக கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லலாம். ஜிகே சங்கர் சேனலில் தொடர்ச்சியாக குரூப் டூ மெயின்ஸ் தொடர்பாக பல்வேறு வினாக்களை, கேள்விகளை நம்ம விவாதித்து வரோம். இதர வினாக்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.